ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து, கண்மணி என்னோட ஒய்ஃபு, என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசின யாருக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வாசிக்கிய கழுத்தை பிடிச்சி நம்ம வருணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்மணி பொறுத்தளவு நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஒரு சைடு அவங்க அப்பாவை சமாளிக்கணும், இங்கே பார்வதி வந்து வருண் கூட வந்து நல்லா இருந்து வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு கொடுக்குற ப்ரெஷரு, ஆனால் வருண் பூமியே நினச்சிக்கிட்டு பேசுகிற விதம் வந்து எல்லா வகையிலும் கண்மணிக்கு கஷ்டம். ஸோ இந்த வகையில் வாசுகி மாதவன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்கன்னு கண்மணி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஸோ எவனோ ஒருத்தனை வர வச்சு இவங்கள லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு பேசினதில் கடுப்பாகி அவனை அடிக்கிற லெவலுக்கு கண்மணி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. பட் அந்த இடத்துல பார்வதி தன்னை நம்பலன்றது கண்மணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் பார்வதி தான் தரப்பில் ஒரு நியாயம் வச்ச மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வருண் வந்து ரெண்டு நாள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஜாலியாக ஒரு வராரு, வரவருக்கு ஒரு பெரிய விஷயம் காத்துட்ருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கண்மணி இந்த மாதிரி அசிங்கப்படுறதுக்கு காரணம் வருண் தான் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வாசுகியும் மாதவனும் இப்படி பண்ணுறதுக்கு நீ தான் இடம் கொடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற விதத்தில் வருண் வந்து செம காயண்டாயிடுவார். ஸோ கண்மணி எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருப்பா, அவளுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றத வருண் வந்து ப்ரூவ் பண்ணுவார். என் பொண்டாட்டியை எப்படி நீ அசிங்கப்படுத்துவ, உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும், முதல்ல உன்னை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண் வந்து வாசுகியை வந்து மாதவனையும் வெளியே அனுப்புவாங்க. ஸோ இதை பார்த்த கண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கண்மணிக்கு ஏதாவது ஒன்றுனா வருண் சும்மா இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, நம்ம மேலேயும் வருணுக்கு ஒரு அன்பு இருக்குது அப்படின்றது கண்மணிக்கு மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ வருணும் இனிமேட்டு கண்மணிக்கிட்ட நல்ல ஒரு ஹஸ்பண்டாக நடந்துப்பார், அப்போ தான் கண்மணி வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பா, அவள் நம்மளால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு வருணும் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.